ஜி வணக்கம். நான் ஒரு சில கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸு இருக்கா? ஆ, நாங்களாம் 90 கிட்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ 2K கிட்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்குது, அடுத்து வரப்போகிற 1K கிட்ஸு 0 கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மோதி பார்க்கும்போது, அது 90 கிட்ஸ் எவ்வளோ உன்னதமான, புனிதமான, நாணயமான, கடமையான முறையில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நான் மட்டும் ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது யாருக்காக அப்படின்னா 2K கிட்ஸுக்குமோ, அதுக்கு வர பின்னால் வரப்போகிற 1K கிட்ஸோ 0 கிட்ஸோ ஏதோ ஒரு கிட்ஸு அவங்களுக்காக நான் இதை வந்து நினைவுபடுத்த போகிறேன். ஆனால் இவங்க எல்லாத்தையோட 90 கிட்ஸ் வந்து எந்த விதத்தில் செலுத்தவர்கள் அல்ல. அவங்க நினச்சா இப்போ கூட களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் இருக்கேன். அவங்க இப்போது இந்த கான்செப்ட் மூலிமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 90 கிட்ஸு இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை வந்து வேண்டிக்கிறேன். அதாவது 2K கிட்ஸோ இல்லை 1K கிட்ஸோ 0 கிட்ஸோ ஏதோ ஒரு கிட்ஸு இருந்துட்டு போட்டோம், அவங்க நம்மனால 90 கிட்ஸ் மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் உருவாக்கி நம்ம செஞ்சு காட்டணும். ஏன்னா அவங்களோட நம்ம ரொம்ப நியாயமாக இருந்திருக்கோம், தர்மமாக இருந்திருக்கோம், கடமையாக இருந்திருக்கோம், குற்றம் இல்லாமல் இருந்திருக்கோம், தப்பு பண்ணாமல் இருந்திருக்கோம், நியாயமாக இருந்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ரூபா நம்ம கடை வாங்கினோம்னா அவருக்கு எப்போ நம்ம பணம் தருவோம், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தூக்கமே வராது. ஆனால் இந்த காலத்தில் அவங்க யாரை ஏமாற்றலாம், எப்போ அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கிக்கலாம், அடுத்து அவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜு. 90 கிட்ஸு என்றைக்குமே அந்த 90 இயர்ஸில் யாருமே அந்த மாதிரி இல்லை. நியாயமாக இருந்தாங்க, தர்மமாக இருந்தாங்க, துரோகம், தப்பு பண்ணுறது இல்லை வேறு கெட்ட நோக்கம் எதுவுமே இருக்காது. 90 கிட்ஸுக்கிட்ட எதுவுமே இருக்காது, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ, நீங்களாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம், உறுதிட்டே இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் அந்த காசை ஒரு 10 நாளில் கொடுத்துருவோம். கொடுக்காமல் என்றைக்குமே இருந்ததில்லை. இன்றைக்கி காசை வாங்குவாங்க, அவங்க தலைமுறை ஆயிடுவாங்க, யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஓ அப்படிங்களா எதுவும் பண்ணலையே அப்படின்னு. ஆ, நாங்கள் விட்டு பணம் பார்க்க போவோம், அங்கே ஒன்றுமே இல்லை பாசு, நாங்கள் லவ் பண்ணுவோம், அவளுக்காக 5 வருஷம் 8 வருஷம் காத்துட்ருப்போம். ஆனால் அவள் சம்மதமே சொல்ல மாட்டா, நாங்கள் மூஞ்சியும் பார்க்க மாட்டோம், லெட்டர்ஸு தான் நாங்கள் எழுதி அனுப்புவோம். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது லெட்டர் அனுப்பி 6 வருஷம் கழிச்சு தான் அந்த லவ் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வச்சு வெந்து அப்படியே போயிடும். இப்போ 2K கிட்ஸ் என்ன பண்ணுது, ஃபஸ்ட் நாள் மொபைலில் சாட் பண்ணுது, ஓகே ஆயிடுது. 2வது நாள் லவ் ப்ரொபோஸ் ஓகே ஆயிடுது. 3வது நாள் ஓயே போயிடுறாங்க. 4வது நாள் மேரேஜ். 5வது நாள் டைவர்ஸ். சில பேர்த்த மட்டும்தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு போக்கை இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. 90 கிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை, என்றைக்குமே ஏமாற்ற மாட்டாங்க, துரோகமும் பண்ண மாட்டாங்க, மனசாட்சி பிரகாரம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க. அது இந்த வர்ற காலத்தில் இவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்கிறது, இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. மனசு ஒன்று தானே, ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற அந்த மனசு ஒன்று தானே, அந்த ஃபீலிங் ஒன்று தானே, சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று தானே, தூங்கிறது ஒன்று தானே, பார்க்குறது ஒன்று தானே, பேசுகிறது ஒன்று தானே, சுவாசிக்கிறது ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே. ஆனால் மற்ற விஷயங்களில் மட்டும் நிறைய மாறுபட்டுருக்கு. நாங்கள் தந்தி அனுப்புவோம், தபால் போஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இன்ஸ்டண்ட் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. இப்போ ஏன்டா இதெல்லாம் வந்ததுன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி எதுவுமே இப்போ நவநாகரிக உலகத்தில் எதுவும் வராமல் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். எல்லாம் அழிக்கிறதுக்காகவுமே, பெண்கள் கெடுறதுக்காகவுமே, ஆண்கள் ஏங்கிறதுக்காகவுமே, இல்லைன்னா ஏமாற்றிட்டு போகிறதுக்காகவுமே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து அவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். சரி, இப்போது 2K கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லவ் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி லவ் பண்ணலை, லவ் பண்ணுறாங்க. அது ஒரே மாதிரி இருக்கா? இப்போ ஆண்கள் தற்கொலை விதம் வந்து கம்மி,
அன்னைக்கு பெண்கள் யாருமே தற்கொலை பண்ணலை. எங்கள் 90 கிட்ஸில் ஆண்கள் மட்டும்தான் தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பாசம், அவ்வளோ லவ், உண்மையான லவ், தூய்மையான லவ். லவ்னா ஒரிஜினல், துரோகம் நினைக்காது, வராது, செய்யாது, தோணாது, முடியாது. உண்மை, உண்மை மட்டும்தான் இருக்கும், ஆனால் நியாயமாக இருக்கும். அதுதான் 90 கிட்ஸ். ஆனால் 2K கிட்ஸ்க்கு அதை யார் தெரிய வைக்கிறது? எப்படி அவங்களுக்கு தெரியும்? 90 கிட்ஸ் எப்படி தாங்க எப்படி தெரியும்? டே, நீ 90 கிட்ஸ்னால் நீ ஒரு பெக்குலியர், நீ ஒன்றத்துக்கு ஆகாதவன், உனக்கு பயன்படுத்த தெரியல, உனக்கு அந்த சப்போர்ட்டிங்காக இருக்க தெரியல, உனக்கு ஒன்றும் தெரியல, நாங்கள் இப்போ அட்வான்டேஜ் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பெண்கள் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ண மாட்டாங்க. பெண்கள் பெண்களாக தான் இருப்பாங்க, வீட்டுக்கு பயந்து ஒடுக்க அடுக்கமாக கரெக்டாக இருப்பாங்க. தப்புனா வேண்டாம், அவங்க அந்த அந்த வயசில், வாலிப வயசில் அந்த வயசு மீறி சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஆட்படுவாங்க. அதுக்காக அவங்க கொடுக்குற டைம் 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம். அது முடியாமல் தான் 90 கிட்ஸில் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 2K கிட்ஸில் இந்த டைமில் யார் தற்கொலை பண்ணுறான்? யாருமே பண்ணுறதில்லை. லவ்வே இல்லை, உண்மையான லவ்வே இல்லை. உண்மையாக லவ் பண்ணுறாங்கள தவிர்த்து நான் சொல்கிறேன், உண்மையான லவ்வில் நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் யோசிங்க. 2K கிட்ஸ் பசங்களா, உங்கள் மனசாட்சி பிரகாரம் பேசுங்க. நான் 90 கிட்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அட்வான்டேஜாக போயிட்டுருக்கீங்க இல்லையா, வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வேறு எல்லா வலைத்தளங்கள்லேயுமே என்னென்னலாம் ப்ரப்போஸ் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் போகிறீங்க. ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, வந்துடுறீங்க, ஒரு கற்புக்கு ஒரு உன்னதம் இல்லை, ஒரு நெறி இல்லை, ஒரு கருத்து இல்லை, அது உங்களுக்கு புரியல. எல்லாம் பண்ணிடலாம், எல்லாம் அனுபவிச்சிடலாம், எல்லாம் ஈஸி. பெண்களாம் அந்த மனநிலை கொண்டாங்க, என்ஜாய் த லைஃப், கிரேட். 90 கிட்ஸ் மனப்பூர்வமாக இருந்தால் மட்டுமே அவங்க அதுக்கு செயல்படுவாங்க. இல்லைன்னா இல்லை, வேண்டாம் வேண்டாம். நாங்கள்லாம் 90 கிட்ஸில் ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிறதே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகுச்சு. லெட்டர் எழுதுவோம், பார்ப்போம், பொறுமையாக இருக்கும். அவள் நம்ம அப்செட் பண்ணுறாளா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் நம்மளை வேணும்னு நினைக்கிறாளா வேண்டான்னு நினைக்கிறாளா புரியாது. ஏன்னா அவள் நம்மளை விருப்பம் தெரிவிச்சாலும் அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பத்தில் இது சரியாக வருமா, சொந்தக்காரங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்ம சமூகத்தில் இது ஒத்து வருமா அப்படின்னு பல விதமாக திங்க் பண்ணி அவங்களோட உண்மையாலுமே நேசித்தா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளை வந்து ஆணித்தரமாக இவன் கரெக்டா அப்படின்னு ஒரு 1,00,000 தடவை யோசிப்பாங்க. அந்த யோசிக்கிறது தான் 5 வருஷம். நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு சிலது சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலது சூசைடில் போய் முடிஞ்சிடும். பெண்கள் யாரும் சாக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் செத்துருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பெண் ஆண் ரெண்டு பேரும் போய் சொசைட் பண்ணுவாங்க. எங்களோட 90 கிட்ஸில் அப்படித்தான் வந்துச்சு. இப்போது சாவு இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். கற்பு இல்லையே, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் பேசுகிறது. தப்பாக லவ் பண்ணி தப்பாக நடக்கிறவங்களுக்கு மட்டும் உண்மையான லவ்வுக்கு நான் வரமாட்டேன். என்றைக்கு நான் லவ்வை மதிக்கிறேன், அது ஒரு தெய்வீகமான உணர்வு. லவ்ங்கிறது ஒரு ரொம்ப கிரேட், நான் ரொம்ப லவ்வை மதிக்கிறேன். ஆனால் உண்மையான லவ்வுக்கு மட்டும் அந்த ஃபீலிங் வந்து வேறு, அதோட அச்சீவ்மெண்ட் வேறு. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறது உண்மையான லவ். நீ இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தர், இப்போ பாய் பெஸ்டிங்கிறாங்க. லவ்வர் இருக்கும்போது எனக்கு இன்னொருத்தர் வேணுங்கிறாங்க, அதுக்கு பேர் தான் பாய் பெஸ்டி. என்ன என்னது, எதுக்காக? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். குழந்தைக்கு யாரை சொல்கிறது அப்பான்னு? என்னது, இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சரி வராது.
ஒருத்தனுக்கு ஒருத்தன்தான், அதுதான் நடைமுறைக்கு சாத்தியப்படும் ஒத்து வரும். மறைச்சு ஒழிச்சு நம்மளோட ஆசைக்காக, நம்ம சுயநலத்துக்காக மற்றவங்களை நம்ம பயன்படுத்தணும். ஏன் நேர்மையாக இருக்க முடியாதா, ஜாக்கிரதையாக இருக்க முடியாதா, கட்டுப்படுத்த முடியாதா, ஒழுக்க நெறியோடு இருக்க முடியாதா, அப்படி என்ன அவசரம்? சலிச்சிருவோம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே எல்லா விஷயங்களும். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அந்த வாழ்க்கையை அப்படியே அழகாக கொண்டு போகிற அந்த நெளிவு சுழிவெல்லாம் 90 கிட்ஸ் கிட்ட இருந்தது. இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறதுனால? நம்ம இப்போ பாய்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னா, எனக்கு விர்ஜின் இல்லாத பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் போதும். என்ன அது, ஏன் அது? ஆசை தான் ஐயா, சாதாரண ஆசை தான். அதை ஆணும் பொண்ணும் கட்டுப்படுத்தி இருக்க முடியாதா? அவசரப்படணுமா? அதுதான் கவர்மெண்ட்டு பொண்ணுக்கு 18 ஆணுக்கு 21 எதுக்காக பண்ணியிருக்கு? நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், உணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்தி நம்மளை அடிமைப்படுத்தி அதனால் பல பிரச்சனைகளை சந்தித்து அப்பா அம்மாவுக்கு சங்கடம். அவங்க என் பொண்ணு நல்லா இருப்பான், என் பையன் நல்லா இருப்பான்னு நினைப்பாங்க. நம்ம வேறு விதமாக பண்ணிடுவோம், அதை மறைப்போம், ஒழிப்போம். அவங்க ஏமாத்திரமா ஆகலையா, அந்த குற்ற உணர்வு தோணலையா? அப்பா அம்மா தானே நம்மளை எவ்வளோ நம்புவாங்க, நம்மளை எவ்வளோ பார்த்தாங்க. என் குழந்தைக்கு நைட்டு 2 மணிக்கு நான் ஆகி அவன் போயிடுவான், நான் அதை நாப்கின் எடுத்து தொடச்சி போட்டு மறுபடியும் அந்த நாப்கின் போடுவேன். 2 மணிக்கு என் பையன் சிலுங்கு நானா எழுந்திரிச்சு நான் அழுது நான் என்னென்னு பார்ப்பேன். நான் 90 கிட்ஸ் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வர்றேங்க, 3 மாதம் 6 மாதம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு. என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ 90 கிட்ஸ். இப்போ நீங்கள் தாலி கழட்டி வைக்கிறீங்க, தொப்புள்ள பச்சை குத்திக்கிறீங்க, மார்பில் பச்சை குத்திக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, நைட்டு ரைடு போகிறீங்க, நைட்டு ஒரு பொண்ணு வீட்டு விட்டு போய் பர்த்டே ஃபங்க்ஷன் ஆம்பளை கூட போய் கொண்டாடுறாங்க. எங்கள் காலத்தில் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இருக்கவும் மாட்டோம். 8-9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம், கனவு காண்போம். அவ வருவாளா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மனதோடு உணர்வோடு உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு யாரையும் தொந்தரவு பண்ணாத அந்த கலை நயத்தோடு அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் அவள் பெற்றோரை விட்டு வரமாட்டா. அவங்க பெற்றோர் கொடுக்குற மரியாதை அதுதான், நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் தியாகம். நம்மளை பெற்று வளர்க்குறாங்கள, குழந்தையிலேருந்து பார்க்குறாங்கள, அவங்களுக்கு எப்படி துரோகம் செய்ய வருது உங்களுக்கு மனசு? ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ண வரும்போது, இல்லை நான் வேலைக்கு போகணும், நான் ஸ்டடி பண்ணணும், எனக்கு ஆதாயம் தேடிக்கணும், என் உணர்வுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கத்தரப்பான சிந்தனை ஏன் இல்லை? எங்கள் அப்பா எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு, நான் எல்லாம் பண்ணுவேன். எங்கள் 90 கிட்ஸ்க்கெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட அடி விடும், ஸ்கூலுக்கு போனால் அடி, திரும்பி நிற்க வச்சு முதுகில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க, காலில் அடிப்பாங்க, கதறணும். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அடித்தா அன்னைக்கே ஸ்கூல் ஸ்ட்ரைக். நல்லா படிக்கிறீங்களா, பாஸ் பண்ணுறீங்களா, பயமில்லாமல் பரீட்சையில் வர்றீங்களா? இல்லை இல்லை, எவ்வளோ பிரச்சனை. நாங்களாம் அப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு.
இப்போ நான் என்ன குறிக்கோள் எடுத்து உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், காரணம்னா 90 கிட்ஸ் வந்து எதுக்குமே செலுத்தவங்க இல்லை. அதாவது 90 கிட்ஸ்க்கு முன்னால் இருக்கிறவங்க 80, 70, 60, 50, 40 அதுக்கு முன்னால் எல்லாம் கிரேட். 2K கிட்ஸ் கிரேட், ஒன் திங் வேஸ்ட், அவ்வளோதான். ஏன் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் மனசாட்சி கூட மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கிறேன், உலகத்தோட பேசலை. நீங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரோட மனசாட்சி கூட நான் பேசிகிட்ருக்கிறேன். இது லாங்காக தான் போகும், ஆனால் பரவாயில்ல. 90 கிட்ஸாக இருந்து ஒரு சில விஷயங்களை பொறுமையாக கேட்குறதா கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் அவசரம், எல்லாமே அவசரம், ஸ்பீடு. ஒரு 90 கிட்ஸோட குமரில் கேளுங்க, நீங்கள் இருக்கிற இப்போ அந்த சூழ்நிலைக்கும் அவங்க இருக்கிற அப்போ சூழ்நிலைக்கும் அது புரிஞ்சுக்குங்க. யார் சொல்லுவாதே, நிறைய பேர் படுத்துட்டாங்க, ஏ 2K கிட்ஸ் இப்படி தான் இருப்பான், அவன் அப்படி தான் பண்ணுவான், காலம் மாறி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. அப்போ யார் சொல்கிறது 2K கிட்ஸுக்கு, யார் சொல்கிறது? அண்ணன் யார்? நான் தான். எங்களை மாதிரி 90 கிட்ஸ் தான், நாங்கள் தான் அண்ணன். டே இப்படி இருக்காத, இப்படி இரு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்போவே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நீ என்ன தடவை பண்ணுவேன், நீ என்ன, உனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? பொண்ணுக்குந்தான். பண்ணாமல் இருக்கிறீங்களா? தம் அடிக்கிறீங்களா? தண்ணி அடிக்கிறீங்களா? இல்லீகலான ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க? எல்லாரையும் சொல்ல, பண்ணுறவங்கள மட்டும் சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு மட்டும் தெரியும், நான் மனசாட்சி கூட பேசிகிட்ருக்கேன், என் மனசாட்சி, உங்கள் மனசாட்சி. என்னடா உண்மை பேசலாம் அப்படின்னு பண்ணுறீங்க? நீ என் உறவு, நீ என் குடி, நீ என் தமிழ் குடி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என் மக்கள், நான் உன் உறவு, நான் உன் அண்ணன், உன் தம்பி, இல்லைன்னா உன் அப்பன், பெரிய அந்த முறையில் தான் நான் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சொல்லிகிட்ருக்கேன். இல்லை அப்படித்தான் முடியாது, நாங்கள் இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு என்னடா தெரியும், டியூப்லைட் போகல அப்படின்னு நீ சொன்னாலும் நான் செய்கிறத நீ செய்ய. நான் இப்போ 90 கிட்ஸு, இப்போ நான் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலதெல்லாம் டிக்டாக் வீடியோ போடுறதோ, இல்லை சமூக கருத்துக்கள் சொல்கிறதோ, இல்லை ஒரு டான்ஸ், டான்ஸ் வராது ஆடுறேன். ஏன்னா உங்களை ஓவர்டேக் பண்ணோன்னு நாங்கள் அதுக்கு சலைத்தரது இல்லையே. இந்த வீடியோவை பார்த்துட்டு 90 கிட்ஸில் நிறைய இல்லை எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள், அவங்க விட்டு கொடுத்து ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு மென்மையானது, பூ போன்றது, அந்த மனசு 90 கிட்ஸ். ஒரே ஒரு லவ்வுக்காக அவங்க உயிரை திறந்தவங்க. நீங்களே 15, 20, 30 போயிட்டுருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் மாட்டோம். நீ அப்படி பண்ணிட்டுருக்கிற நீங்கள் எங்கே, நீங்கள் பெரிய ஆளுங்க. ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, சக்ஸஸ் ஆனால் ஓகே, இல்லைன்னா சூசைட். அப்படி இருக்கிற நாங்கள் எங்கே? நீ பெரியவனா, நாங்கள் பெரியவனா? அண்ண முறையில் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்ல வர்றோம், புரிஞ்சுக்கோ. திட்டுனா திட்டு, அதை பற்றியெல்லாம் கொலைப்பட மாட்டோம். இதை புரிய வைக்க வேண்டியதும், நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோன்னு தெரிய வைக்க வேண்டியது யார் செய்வா? அண்ணங்கள் அப்படிங்கிற முறையில் நாங்கள் தான் சொல்லுவோம், வேற யாரும் சொல்லுவோம். எங்கள் காலத்தில் எப்படி நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? சொல்லாமல் எதுவுமே தெரியாது. நீ அந்த டைம் வந்து பார்த்தியா? இப்போ நீங்கள் செய்கிறது எங்களுக்கு தெரியுதுல்ல, நாங்கள் செய்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சொல்லி தான் உனக்கு தெரியும். ஆனால் அவங்கனால முடியாதது உங்களால் முடியாதுரா. உனக்கு நீச்சல் தெரியாது, கிணத்துல விழுந்தால் நீ அவுட்டு. எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக நாங்கள் கிணத்துல விழுந்து நீச்சல் அடிச்சு போயிட்டே இருப்போம். நாங்கள் கோழி குண்டு விளையாடுறது, கிளிந்தாண்டு விளையாடுறது, தூரி விளையாடுறது, கேரம் போர்டு, வண்டு பிடிக்கிறது, பட்டாம்பூச்சி பிடிக்கிறது, ஓடி விளையாடுறது, பெண் ஆண் பாகுபாடு இல்லாமல் விளையாடுறது, அக்கா தங்கச்சியை சிநேகிக்கிறது, அத்தை மாமா சித்தப்ப பெரியப்ப உறவு முறையை கொண்டாடுறது, அப்படியே பூர்வமாக, அப்படியே ஒரு உணர்வு பூர்வமாக நாங்களாம் வாழ்ந்தோம். நீ உன் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, உன் 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிற, பக்கத்து வீட்டில் பேர் என்னன்னு கேட்டாலும் உனக்கு தெரியாது. அதில் வாழ்க்கை மனுஷங்களை நேசி, நான் நேசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த வீடு. தமிழ்நாட்டு மக்கள் தானே எல்லோரும், நம்ம உயிர் தானே, செத்தா என்ன, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நேசிப்போம்.
எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யலாம். தப்பு பண்ணால் நீ தம்பி தான்டா, நீ எனக்கு தப்பு பண்ணால் நான் கேட்குறேன்டா. இந்த மாதிரி எனக்கு எனக்காக ஒரு 90 கிட்ஸ் எல்லாரும் வரணும், கேட்கணும், செய்யாத உனக்கு வாழ்க்கை இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக சொல்ல, ஒரு 10 ரூபா நீ கடன் வாங்குற, அவனுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரணும். எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் இப்போ அப்பா அம்மா கேட்டால் சைக்கிள் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்களே 50 காசு 1 மணி நேரம் 1 நிமிஷம் லேட்டானா மறுபடியும் 50 காசு கேட்பாங்க. நாங்கள் அந்த டைம் பார்த்துட்டு 2 நிமிஷம் முன்னாலேயே கொண்டு சைக்கிள் விட்டுருவோம். உங்களுக்கு இப்போ சைக்கிள் சும்மா 4 சைக்கிள் வீட்டில் கிடக்கும், ஓட்ட மாட்டீங்க. எங்களுக்கு சைக்கிளே கிடைக்காது. உங்களுக்கு இப்போ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நாங்களாம் காரெல்லாம் பார்த்ததே இல்லை. அம்பாசிடர் கார் ஒன்றே ஒன்று, அதுதான் எங்கள் கார். இப்போ வீட்டுக்கு ஒரு கார், எல்லா சௌகரியமும் இருக்குது. உணர்வு, மனது, நேர்மை, நியாயம், தியாகம், துரோகம், இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை யோசிங்க. நம்மளுக்கு என்ன வேணால் நடந்தால் பரவாயில்ல. நம்மளால் அடுத்த ஒரு ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நம்மளுக்கு உரிமை இல்லை. அடுத்த மனுஷனை நம்ம துரோகம் பண்ணுறதுக்கோ, கை வைக்கிறதுக்கோ, சத்தம் போடுறதுக்கோ, திட்டுறதுக்கோ நம்மளுக்கு உரிமை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது. என்னது? நட்பு பாராட்டலாம், அன்பு செலுத்தலாம், ஆதரவளிக்கலாம், அவன் வேதனையை தீர்க்கலாம், கஷ்டத்தில் பங்கேற்கலாம், தோல் கொடுக்கலாம், உதவி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களோட சுய சுய லாபத்துக்காக, சுய எண்ணத்துக்காக, சுய உணர்ச்சிக்காக அவங்களை ஆட்படுத்தி, அவங்களை ஏமாற்றி, அவங்களை ஏமாந்து, இதில் தெரிஞ்சே வந்து தப்பு பண்ணுறது தப்பு. தப்பு பண்ணக்கூடாது. நம்ம இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பின்னால், இப்போ நான் இருக்கேன், என் பையனுக்கு எல்லாம் சொல்லித்தான் வளர்த்துறேன், அவன் நாளைக்கு இப்படி வரமாட்டாங்கிற நிச்சயமாக எனக்கு தெரியும். நான் வளர்த்திட்டேன். எல்லோரும் அதே மாதிரி இருக்க முடியாது, அவன் இருக்க மாட்டான் எனக்கு தெரியும். பெருமை பேசுகிறான் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி எல்லா ஃபேரண்ட்ஸும் இருக்க முடியாது. தெரியாமல் சில விஷயங்கள் எல்லாருமே செய்வாங்க. அப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாமல் நம்ம எதுவுமே அந்த மாதிரி போகக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அது தூண்டும், அது மனுஷனோட இயற்கையான உணர்வு. அது நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம். உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இப்போ செல்ஃபோன் மூலிமா அதை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம், எது வேணால் நடத்தலாம், எது வேணால் பண்ணலாம். அது ஜாலி, ஹாப்பி வாழ்க்கை. சரி, நான் சில விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியல, அதனால சொல்லாமல் இருக்கேன். ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை. இப்போ எதையுமே அனுபவிச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் அது கசப்பாயிரும், மருந்தாயிரும், இன்பம் இருக்காது. பொறுமையாக இருந்து வாழ்வில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு, நிறைய விஷயங்களை கடந்துட்டு, நிறையா நீ ஒரு மனுஷனாக இருந்து என்ன சாதிக்கணும்? அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடுத்தரணும். நீ யார் அப்படிங்கிறது நீ உணரணும். நீ உன்னை நீ ஜெயிக்கணும். உன்னை நீ விரும்பணும், உன்னை நீ ஜெயிக்கணும். நீ ஒரு ஆள், நான் வேலைக்கு போகிறேன், தொழில் நடத்துகிறேன், இல்லை வெளிநாடு போகிறேன், வெளியே என்னென்ன செய்கிறேன், நான் நிரூபிக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்ப்பா, இவ்வளோ நான் பண்ணுறேன், நான் ஆளாயிட்டேன், எனக்கு விவரம் வந்துடுச்சு, நான் சம்பாதிக்கிறேன், என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்குறவன் தான் ஆண். அதைத்தான் செய்யும். எனக்கு வேலை இல்லை, நீ எனக்கு சொத்து சம்பாரிச்சு விற்கல, நீ எனக்கு எதுவுமே செய்யலை. ஏன்? எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு வச்சாரா? நான் வந்து சம்பாதிக்கலையா? நான் பண்ணலையா? நானாக தான் சுயமாக, நான் ஒரு சுயம்புலிங்கம், எல்லாமே சுயமாக தான் சிந்திச்சு, சுயமாக தான் இருந்து, பெரிய சொத்துக்கள் இருந்து எல்லாம் போச்சு.
நான் சுயமாக முடிவெடுத்து சுயமாக வந்து ஒழுக்க நீதியோட ஒழுக்கமாக நியாயமாக தர்மமாக இருந்து நான் எல்லாமே நேர்மையாக பண்ணி தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, நல்ல நிலைமையில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோம். வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷம் போயிருக்கும், அந்த ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும், குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளை சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏன் அவன் கோவப்பட்டும் நம்ம பொறுத்து போனேன்னு கேவலமா செத்துருவோம், விட்டு கொடுத்தவ கெட்டு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல். அது எனக்கு பிடிச்ச திருவள்ளுவரோட குரல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தனை அடித்தானே நீங்கள் சும்மா இருக்கலாம், நான் இருக்கேன் அவனுக்கு பூசுங்க ரெண்டாயிரம் தோல் மேலே கை போட்டுக்கோ உயிரை கொடுப்பான். பேசிக் இதுதான் 90 கிட்ஸ். இப்போ இருக்க உங்களுக்கு தெரியுமா, வண்டியில் போயிட்டுருப்பீங்க, லைட்டாக டச் பண்ணிடுவான், உடனே வண்டி இறங்கிட்டு டே மாப்பிள்ள வாடா, டே மச்சி வாடா, களத்தில் இறங்குடா, டே நாலு பேர்த்து கூட்டிகிட்டு வாடா, அவனை அடித்து ஒதுக்கடா. டே அவன் நம்ம உறவு, நம்ம தமிழ் மக்கள், நம்ம உலகத்தில், நம்ம பூமியில் பிறந்த நம்ம உயிர், நம்ம உயிர். ஒரு காக்காவுக்கு சாப்பாடு வச்சா அத்தனை காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு போடுது, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது. நம்மளுக்கு அந்த அறிவு இல்லையா? நான் இப்போது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒருத்தர் விழுந்துட்டாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம போய் காப்பாற்ற மாட்டோமா? அந்த உணர்வு இருக்குல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவங்க வந்து என்ன டென்ஷன் இருக்காங்களோ, ஏது டென்ஷன் இருக்காங்களோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிலைமையை மட்டும்தான் சிந்திப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், ஓகே பாஸ் சரி பாஸ் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிப்பாரேன். நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ரொம்ப சென்டிமெண்ட்டுக்கு ஆட்பட்டவங்க, உணர்ச்சி பூர்வமானவங்க, உதவியே செய்வாங்க. வந்தாரே வாழ்விக்கும் தமிழகம் மனசு அந்த மாதிரி. நம்ம ஏன் நம்ம உறவு கூட சண்டை கட்டி அவங்கள இழுத்து சண்டை கட்டி பேசி ஏன் பண்ணணும்? அவசியமே இல்லை, விட்டு கொடுக்கணும், கெட்டு போக மாட்டோம். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, உண்மையான நண்பர்கள். டே நான் அடித்தேன்டா, அவன் ரெஸ்பான்ஸே கொடுக்கலடா, யார் அந்த காலத்தில் போயிருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. கேட்குற கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், செஞ்சு பாருங்கள். பேசுறது வேற, செயல் வேற. செயலில் மட்டும்தான் நம்மளோட நாணயத்தையுமே உறுதித்தன்மையும் அதில் நிரூபிக்க முடியும். தியாகம் பண்ணுங்க, விட்டு கொடுங்க, கோவப்படாதீங்க. கோவப்பட்டு அவரை எடுத்து போய் வெட்டிட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வருது, அவன் ஒரு உங்களோட வண்டியோட இடிச்சிட்டான், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப தகவலாறு சொத்து தகவலாறு ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஓகே, நீ வீரமான ஆள், ரொம்ப தைரியமான ஆள், பா நம்மளோட வீரம் யாருமே இல்லை. இதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், உலகத்தில் அத்தனையும் கற்றுக்கிட்ட மனுஷன் எவனுமே கிடையாது. ஒரு முடியளவு கூட நான் கற்றுக்கல, நான் ஒரு பூஜ்யம், ஒன்றுமே தெரியாது. யார் தெரிஞ்சவங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க யார்? யாருமே இல்லை. நான் தான் கொம்பேன், நான் தான் வீம்பேன், நான் தான் தலைவேன், ஒன்றும் கிடையாது. நிஜம் நம்ம மனசு, நம்ம எண்ணம், அவ்வளோ. விட்டு கொடுங்க, நிறைய விட்டு கொடுங்க. நீ தான் புனிதமானவன், இதுதான் கடவுள். என்றைக்கு அடுத்தவனுக்கு நீ உதவி செய்கிறியோ அன்னைக்கு நீ கடவுள். என்ன கமல் படத்தில் வர மாதிரி நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் எந்த அரசியலும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த ரசிகரும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சொல்கிறனால நான் சினிமா டைலாக் பேசலாம் சொல்ல நினச்சிட்டு போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், என் நாட்டு மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனுஷங்களை பிடிக்கும். அவங்க தப்பு பண்ணாமல் அந்தந்த காலகட்டத்துக்கு கவர்மெண்ட்டும் வகுச்சு வச்சுருக்கு, பொண்ணுக்கு 18 பையனுக்கு 21 அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா அந்த பக்குவம் அப்போ தான் வரும், அப்போ தான் அவங்க ஸ்டேஜ் ஆகி அது போகும்போது சந்தோஷத்தை கரெக்டாக வழிமுறைப்படுத்தி நடத்தி போகணுங்கிறதுக்காக. நீங்களாம் 12 வயசு 13 வயசுல எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்க, 12 வயசில் பார்த்துட்டீங்கன்னா 70 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க? போர் அடிச்சிடாதா? அவங்களுக்குள்ள சண்டை வராதா? பிரிஞ்சு பிரிய மாட்டீங்களா? அடுத்தவங்களை பார்த்து போக மாட்டீங்களா? அதுக்காகத்தான் நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம ஒழுக்கமாக நியாயமாக தர்மமாக வாழணும். உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தோணுது தூக்கே கிட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம், நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நான் இப்படி தாண்டா இருப்பேன், கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இப்போ தெரியாது, தெரியும். ஆனால் என் கடமையிலேருந்து நான் தவற மாட்டேன். ஏன்னா என் மக்கள், என் உறவு, என் மண் மாதிரி தான் நீங்களும். என் மண்ணில் தானே பிறந்தீங்க என் மக்கள். நான் என்ன, நீ என்ன, தமிழ் பேசுனா நீ எனக்கு சொந்தம் தானே. உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். எனக்கு உலக மக்கள், மனுஷங்க எல்லாருமே பிடிக்கும். மனித பிறப்பு ஒன்று தான். உதவி செய்யலாமே, துரோகம் நினைக்காம. ஏன் கீழே போய் விழுந்துட்டோம்னா நம்ம எழுந்திரிச்சு போய் அவனை காப்பாற்றுறது இல்லையா? மனசு வருதில்ல. அதை எப்போவுமே ஃபாலோ பண்ண என்ன, எப்போவுமே செய்வோம். எந்த மனுஷனுக்கும் உதவி செய்வோம். அதுதான் வாழ்க்கை.